வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒன்றா அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்தவங்க என் சொத்தை பிரித்து உருறா பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சு போன கதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதுதாங்க நம்ம ஹீரோ ஹோண்டா. இவங்க ரெண்டு பேரை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ மோட்டோகாப், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் வந்து அதிகமாக பைக் அண்ட் ஸ்கூட்டர் சேல்ஸ் ஆகிற ஒரு கம்பெனி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து இந்த ஹீரோ மோட்டோகாப் தான். இவங்களோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ வந்து ஒரு பைக் சேல்ஸ் ஆகுது, ஒரு ஸ்கூட்டர் சேல்ஸ் ஆகுது, அதாவது இந்தியா முழுக்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து 47% வந்து இவங்களோட பைக் தான் சேல்ஸ் ஆகுது. அப்படிப்பட்ட ஜாம்பவானாக தான் இவங்க இருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட உள்ள ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து இவங்கள்ட்ட அதிகமான பைக் கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பெஞ்சு போட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து லடாக்கில் வந்து ரொம்ப நாளாக பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்பப்போ நம்ம நிறைய கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். இவங்க இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு சில பைக்குக்கு போட்டியாக தான் இவங்களோட இந்த பைக்கை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பைக்கு அப்படின்னு பார்த்தோம் வச்சுங்களா, அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் உள்ள கேடிஎம் 390 அண்டு பிஎம்டபிள்யூ G310 GS இந்த பைக்குக்கெலாம் வந்து போட்டியாக தான் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் 300+ CC இன்ஜின் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் லிக்விட் கூல்டு இன்ஜின் வரப்போகுது. அதுக்கப்புறமா இன்னொரு பைக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாச்சி RR310க்கும் கேடிஎம் RC390க்கும் காம்படிட்டிவாக வந்து இன்னொரு பைக்கும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அவங்கள்ட்ட அந்தளவுக்கு பைக் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதே கம்யூட்டர் பைக்கில் அவங்கள்ட்ட எக்கச்சக்கமாக இருக்குது, அவங்கள அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால வந்து லடாக்கில் வந்து ரொம்ப நல்லா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி போயிட்டாங்க, இவங்களோட பங்காளி என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட வந்து லோ சிசி பைக்கே எதுவுமே இல்லை, 100 CC அதனால நாங்கள் வந்து ஒரு பைக்கை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களோட டீலர்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட எண்டு அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் வந்து 100 CC பைக்கை வந்து கூடிய சீக்கிரமே வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு 6 மந்த்து சேல்ஸ் இருக்குங்களா, அதில் வந்து ஹீரோ மோட்டோக்கப்பட சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.7 லட்சம் யூனிட்டாகவும் இருக்குது. இதுவே ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா 2.4 லட்சம் யூனிட் தான் சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த பேரியர் வந்து இடையில இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபஸ்ட் இடத்த வந்து நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோண்டா வந்து காம்படிட்டிவ் வராங்க. பாருங்கள், இவங்க ஒரு பக்கம் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் பக்கம் வராங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோ சிசி செக்மெண்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. பார்ப்போம் ரெண்டு பேரும் என்ன தான் செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சி யூ லேட்டர்.